நம்மளா எதிர்பார்க்காதீங்க, தயவு உட்காருங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம், வந்திருக்கான அவருக்கும் நன்றி. முக்கியமாக ஹலோ பாலா சாருக்கு ஒரு நன்றி சொல்லுகிறேன் சார். நீங்கள் பேசின வார்த்தை வந்து அப்படியே ஒரு 50 லிட்டர் பூஸ்ட்டை குடிச்ச மாதிரி இல்லை சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ஏன் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படத்துக்கு இசையமைச்சு தான் அற்புதமாக இருந்தது. அப்புறம் என்னோடய இயக்குநர்லேருந்து நான் தொடங்கிடுறேன். அதாவது என் வாழ்க்கையில் நான் சந்தித்த என்னோடய தர்மதுரனா அது என் தலைவர் சீனிவாசன் சார் தான். அதாவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளை பெற்று ஒருத்தர் சினிமா சான்ஸ் ஆடும்போது அங்கே எவ்வளோ ஏக்கம் வறுமை இல்லை கஷ்டம் நஷ்டம் நிறையா இருந்தது. அதெல்லாம் வந்து தென்மேற்கு பருவக்காட்டுன்னு ஒரு பெரிய சைஸ் ரப்பர் எடுத்து அழிச்சிட்டாப்புல, தம்பி நீ நின்று ஹீரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாய்ப்பு ஒன்றுன்னு அதோடய ஒருத்தனும் எனக்கு தான் சார் தெரியும். ஸோ என்றைக்குமே நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். ஐ லவ் யூ ஆல்வேஸ். அப்புறம் எங்கள் படத்தை பற்றி சொல்லுன்னா தர்மதுரை, இந்த படம் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த படத்தை பற்றி சொல்லலாம், ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்கிறேன். இந்த படம் எடுத்தவொடனே கிளைமேக்ஸ், அதுக்கப்புறம் தான் படமே ஓப்பன் ஆகுது. அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் நம்புகிறேன். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் வந்து ஒரு 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே வந்து அப்புறம் வாழ்க்கையை தேட ஆரம்பிப்போம். ஏதோ எதிர்பார்ப்போட என்ன ஆகுதுன்னு தெரியாமல் எதோ நாக ட்ரை பண்ணி பணத்துக்கு ஆசைப்பட்டு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் அப்படின்ட்டு ஒரு லைஃப் செட்டில் ஆகுது. 32 வயசு வரைக்கும் ஒரு டைம் இருக்கும். அந்த ஒரு 20லேருந்து ஒரு 32 வயசுக்குள்ளே ஒரு இளைஞரோட வாழ்க்கை நடக்கிறது தான் இந்த படம். அதை ரொம்ப சுவாரஸ்யமாக அழகாக கமர்ஷியலாக சொல்லப்பட்ட படம் தான் இந்த தர்மதுரை. இந்த கதாபாத்திரத்தையும் இந்த படத்தையும் இங்கே இயக்கம் ரொம்ப சிறப்பாக வடிவமைச்சிருக்காரு. மிக சிறந்த ஒரு அவரோட இதில் வர மிக சிறந்த ஒரு கமர்ஷியல் படம் தான் இந்த படம் நிச்சயமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ். நானும் சுரேஷும் கொஞ்ச நாள் முன்னாடி என்னென்னமோ நடந்தது, ஆனால் அது சினிமாவோட மேஜிக்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் அழித்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குட்டி பாட்டுக்கு ஆடிட்டோம். ஸோ தேங்க்ஸ் சுரேஷ், தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படத்தில் அடித்த என்னோட ஹீரோயின்ஸ் தமன்னா, ஐஷு ஏற்கனவே சொன்ன மாதிரி டான்ஸா, இந்த திரும்பி போகும்போது என்னோட பேர சொல்கிறேன், அதுவே பாத்திரம் ஏற்கனவே காலில் போட்டாங்க. இல்லைப்பா அதாவது தமன்னா ஏற்கனவே ஐஷு சொன்ன மாதிரி ஷீ இஸ் வெரி டவுன் டு எர்த். 40 படம் மேலே பண்ணிட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் வந்து அவ்வளோ ரசித்து செய்கிறாங்க. அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிறது அவ்வளோ இருக்குது. அண்ட் தென் சிருஷ்டி, சிருஷ்டி வந்து அது எப்படி பார்த்தா தெரியல, ஒரு குழந்தை மாதிரி சிக்ஸ்னா இருப்பாங்க. இப்போ கூட பாருங்க அப்படியே இருப்பாங்க, ஷார்ட்னாலும் சரி ஷார்ட்லாம் சரி அப்படி தான் இருப்பாங்க. அந்த தென் ஐஷு இருந்தா என்ன என்ன ஐஷு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் நானும் வேறு யாரெல்லாம் ஆப்ஷன்ஸ் பார்க்கலான்னு போ, பட் ஐஷு தோட வேறு யாருமே வந்து உட்கார முடியல. ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட், நம்ம ஊர் மூஞ்சி இன்னும் ஒரு பெரிய இடத்துக்கு ஐஷு போவாங்க நான் நம்புகிறேன். அண்ட் அருள்தாசன படத்தில் நடிச்சு அத்தனை பேரும் சரி, கஞ்சா கருத்தான முதமுறையாக நானும் ஒரு விஷயம் நடிச்சிருக்கோம். அவ்வளோ பர்ஃபெக்டான டைமிங். ஓவராலாக அது ஒரு நல்ல படம், நல்ல படத்தில் நடிச்ச சந்தோஷம் எனக்கு இருக்குது. அந்த படத்தை கொடுத்த ஆர்கே சுரேஷ் அவருக்கும், என்னோடய இயக்குனர் என் குருநாதர் என் தலைவர் சீனிவாசன் சார் அவருக்கும் நன்றி. அந்த எல்லாருக்கும் நன்றி. காலில் அடிபட்டுறா சாரி, என்ன வந்திருந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. ஐ லவ் யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ. இங்கே வருகை தந்திருந்த எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை பெருசாக கிராண்ட் ஆக்கின அனைத்து பேருக்கும் நன்றி. அப்புறம் கடைசியில் என்னோட குடும்பம்,